எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்சில் கொரோனா தொற்று சோதனைகளின் போது இரண்டு முதல் நான்கு வீதமானவர்களில் டெல்டா மாறுபாடு காணப்படுவதாக பிரான்ஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒலிவியே பெரோ தெரிவித்துள்ளார் நாளொன்றுக்கு ஐம்பது முதல் நூற்று ஐம்பது புதிய நோய் தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதாகவும் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் தற்பொழுது சிறிய எண்ணிக்கையாக உள்ளது ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு இது பிரிட்டன் நிலைமையை ஒத்ததாகவே இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்டா மாறுபாடு தொற்றின் காரணமாகவே பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டு இறுதிக்கட்ட தளர்வை மேலும் நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த முடிவை பிரிட்டன் திங்கட்கிழமை மேற்கொண்டது என்றும் ஒலிவியவெரோ நினைவூட்டியுள்ளார் டெல்டா மாறுபாடு பெரும்பான்மையாக மாறியுள்ளது தொற்று நோயை மேல் நோக்கி செல்லும் பாதையில் வைக்கின்றது இந்திய மாறுபாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எனவும் ஒலிவியே வெறோ வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக ஃபைச மற்றும் அஸ்டா செனிகா தடுப்பூசிகள் பாதுகாப்பை கொடுப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக ஜெனிவாவில் இருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் முதன்முதலாக கண்டறியப்பட்ட டெல்டா வகை கொரோனா தடுப்பூசிகளுக்கு கட்டுப்படுமா என்பது குறித்து பரவலான கேள்விகள் எழுந்த நிலையில் ஃபைசர் மற்றும் அஸ்டாசெனிகா தடுப்பூசிகள் டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக செயல்பட்டு பாதுகாப்பை கொடுப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது டெல்டா வகை கொரோனா தொடர்பான ஆய்வு ஸ்காட்லாண்டில் நடைபெற்றுள்ளது ஃபைசர் தடுப்பூசி அல்பா வைரசுக்கு எதிராக தொன்னூற்று இரண்டு சதவீதம் பாதுகாப்பை கொடுக்கிறது என்றும் டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக இரண்டாவது கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்டதன் பின்னர் எழுபத்து மூன்று சதவீத செயல்திறன் மிக்கதாக உள்ளது என்றும் அஸ்டாசெனிகா தடுப்பூசி டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக அறுபது சதவீதம் பாதுகாப்பை கொடுக்கின்றது என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது பிரான்சில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை வேகப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த செவ்வாய்க்கிழமை முதல் இளம் பருவத்தினருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு நாட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஆர்வம் கொண்டுள்ளனர் பிரான்சில் அறுபத்தி ரெண்டாயிரம் இளையோர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு திங்களன்று டாக்டர் லீப் மூலமாக சந்திப்பை மேற்கொண்டுள்ளனர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை செவ்வாய்க்கிழமை முதல் இளம் பருவத்தினருக்கு திறக்கப்பட்டுள்ளதால் தமக்கான திகதியை பெற்றுக் கொள்ள இந்த சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கோவிட் ஆரம்பம் குறித்த குற்றச்சாட்டு சீனா மீது முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் சீனா தரப்பில் அதற்கு பதிலளிக்கப்பட்டு வருகின்றது கொரோனா வைரஸ் தோற்றம் குறித்த குற்றச்சாட்டுக்களை சீனா வுகான் ஆய்வக அதிகாரி மீண்டும் நிராகரித்துள்ளார் வுகான் இன்ஸ்டிடியூட் ஆப் வைரலஜி ஆய்வகத்தின் இயக்குநர் சீன வைரஸ் ஆய்வு நிபுணர் கோவிட் ஏற்படுத்தும் வைரஸ் தமது நிறுவனத்தில் இருந்து தப்பித்திருக்கக்கூடிய கோட்பாட்டை மீண்டும் மறுத்துள்ளார் பெரும்பாலான வல்லுநர்களால் நீண்டகாலமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சீனாவில் வுகானில் ஓர் ஆய்வக விபத்து கோட்பாடு அமெரிக்க விவாதத்தில் சமீபத்திய வாரங்களில் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது மேலும் ஆழமான விசாரணைக்கான அழைப்புகள் விஞ்ஞான சமூகத்துக்குள் வளர்ந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கொரோனா தொற்று குறைவடைந்து வருகின்றது கொரோனா தொற்றினால் உயிரிழப்போர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைவடைந்திருக்கின்றது மருத்துவமனைகளில் அண்மை காலங்களில் நிலவி வந்த பெரும் அழுத்தம் தொடர்ந்து குறைந்து வருகின்ற நிலையில் பிரான்சின் பொது சுகாதார திணைக்களத்தின் புள்ளி விவரம் வெளியாகியிருக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் திங்களன்று தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு தொற்றாளர்கள் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவிட் நோயாளிகளுடன் மருத்துவமனை சேவைகளின் அழுத்தம் தொடர்ச்சியாக குறைந்திருக்கின்றது கோவிட் காரணமாக பிரான்சில் இப்பொழுது பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது அக்டோபர் நடுப்பகுதியில் இருந்து குறைவடைந்து வருகின்றது திங்கட்கிழமை தொற்றாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்று எண்பத்தொன்பதாக இருந்தது கடந்த வாரம் திங்கட்கிழமை இது ஆயிரத்து நூற்று அறுபத்தி நான்காக இருந்தது பிரான்சில் கொரோனா தொற்று பெருமளவில் குறைவடைந்திருக்கின்றது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் இளம் பருவத்தினர் தடுப்பூசிக்கு தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் செவ்வாய் என்று பன்னிரண்டு வயது முதல் பதினெட்டு வயதுடைய இளம் பருவத்தினருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது இளையோருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு பெற்றோர் தங்கள் சம்மதத்தை வழங்க வேண்டியிருக்கும் ஆனால் தடுப்பூசி செலுத்தும் வேளை அவர்களில் ஒருவர் மட்டுமே இருக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் நிதி மோசடி மேற்கொண்டதாக முன்னாள் பிரெஞ்சு நாட்டின் அதிபர் நிக்கோலா சாக்கோசி மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிக்கோலா சாக்கோசி மறுத்துள்ளார் நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தோல்வியுற்ற மறு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சட்டவிரோதமாக நிதி அளித்ததாக கூறப்படும் விசாரணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பதினைந்து அன்று பரிசில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அவர் சமூகம் அளித்தார் நிக்கோலா சாக்கோசி சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த போங்ஸ்வா ஓலாந்த் அவர்களிடம் இழந்த அதிபர் போட்டிக்காக அதிகபட்சம் சட்டபூர்வமாக இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோக்களை ஏறத்தாழ அதனை இரண்டு மடங்காக செலவழித்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார் கடந்த மாதம் தொடங்கிய விசாரணையில் சாக்கோசி செவ்வாய்க்கிழமை தனது முதல் தோற்றத்தை வெளிப்படுத்தினார் கோபத்தோடு குரல் எழுப்பிய சாக்கோசி பிரச்சாரத்தின் அரசியல் தலைமை தன்னிடம் இருப்பதாக கூறினார் ஆனால் அமைப்பு மற்றும் தளவாட விவரங்களில் ஈடுபடவில்லை தனது வெற்றிகரமான இரண்டாயிரத்து ஏழு பிரச்சாரத்தை விட இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மறுதேர்தல் மிகவும் பரந்த அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சாக்கோசி கடுமையாக மறுத்துள்ளார் அதன் நிதி கேள்விக்கு உள்ளாக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமது பிரச்சாரம் எவ்வாறு பெரியது என்பதை யாராவது தமக்கு விளக்க விரும்புவதாக இருந்தால் கூறுங்கள் என்றும் கேட்டுள்ளார் அது உண்மையில்லை என்றார் பிரச்சாரத்தின் மொத்த செலவு குறைந்தது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லியனாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இந்த செயலில் சாகோசி தீவிரமாக பங்கேற்றாரா அல்லது மோசடி நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டாரா என்பது விசாரணையில் நிறுவப்படவில்லை இனி பிரான்சில் கொரோனா தொற்று தொடர்பான விபரம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருப்பது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தாறு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் தற்பொழுது பன்னிரெண்டாயிரத்து எட்டு தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூறு தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் சேர்க்கப்பட்டனர் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதிய செவ்வாய்க்கிழமை அன்று தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு தொற்றாளர்கள் உயிருக்காக போராடி வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தொன்பது தொற்றாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அஞ்சூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தைந்து லட்சத்து பதினோராயிரத்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் பிரான்சில் கோவிட் தடுப்பூசி நிலவரம் ஜூன் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி பிரான்சில் முப்பது புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் முதல்கட்ட தடுப்பூசியையும் பதினான்கு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் முழுமையான தடுப்பூசியையும் பெற்றுள்ளனர்